போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற இறைவார்த்தையின்படி வாழ்ந்த புனித அலோசியஸ் கொன்சாகா பற்றி தெரிந்து கொள்வோம். இத்தாலியின் வடபகுதியில் காஸ்டிக்லியோன் கோட்டையில் பிறந்தார் அலோசியஸ் கொன்சாகா. இவரின் பிறந்த நாள் 1568 மார்ச் 6. பிராந்தே கொன்சாகா மற்றும் மார்த்தா தானா சி சந்தேனா ஆகியோர் இவரின் பெற்றோர் ஆவர். இவர் போர் வீரராக வர வேண்டும் என்று விரும்பிய அவருடைய தந்தை சிறு வயதில் இருந்தே அது சம்பந்தமான பயிற்சிகளை தம் மகனுக்கு வழங்கினார். மொழி மற்றும் பிற துறைகளில் கற்றுத் தேர்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அலோசியஸ் 1576 தன் தம்பி ரிடால்போவுடன் புளாரன்ஸ் சென்றார். அங்கே முதலாம் பிரான்சிஸ்கோ தே மெடிசி கோமகனின் அவையில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அங்கிருந்த போது சிறுநீரகத்தில் நோய் தாக்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பெற்ற அந்த நாட்களில் பல புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்தார். அதிக நேரங்கள் ஜெபத்தில் தனித்திருந்தார். அதன் பயனாக 9 வயதிலேயே யாருக்கும் தெரியாமல் இறைவனுக்கு கற்பு வார்த்தைப்பாடு கொடுத்தார். ஒருமுறை இந்தியாவில் இயேசு சபையினர் ஆற்றும் அரைபணி குறித்து வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. உடனே தானும் மறைபணியாளராக செல்ல வேண்டும் என்ற ஆவல் இவருக்குள் பிறந்தது. பல்வேறு துறவு மடங்களை சென்று சந்தித்தார். முதலில் கப்புச்சின் சபையில் சேர இவர் விரும்பினார். இருப்பினும் தமது ஆன்ம ஆலோசகராக மாட்ரிடில் இருந்த இயேசு சபை துறவி கேட்டுக்கொண்டதன்படி இயேசு சபையில் சேர ஆவல் கொண்டார். இயேசு சபையில் சேர தனது தந்தை விரும்பாவிட்டாலும் தாயின் சம்மதம் கிடைத்தது. ரோமை சென்று 1585 நவம்பர் 25 இயேசு சபையில் நவதுறவு பயிற்சியை ஆரம்பித்தார். கடும் தவம் மற்றும் ஜெபத்தில் தன்னை ஈடுபடுத்தினார். எப்போதும் நோயுற்றவராகவே வாழ்ந்தார். படிப்பிற்காக மிலானுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் உடல்நிலை காரணமாக மீண்டும் ரோமைக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அலோசியஸ் 1587 நவம்பர் 25 வார்த்தைப்பாடு கொடுத்தார். அதைத் தொடர்ந்து இறையியல் படிக்க தொடங்கினார். 1590 ஒரு நாள் கபிரியல் வானதூதர் இவருக்கு காட்சியில் தோன்றி இன்னும் ஓர் ஆண்டில் இவர் இறந்து விடுவார் என்று கூறினார். 1591 பிளேக் நோய் பரவியது. நோயிற்றோரை பராமரிப்பதற்காக இயேசு சபையினர் மருத்துவ மையம் அமைத்தனர். அலோசியஸ் விருப்பப்பட்டு அதில் சேர்ந்தார். இவருக்கும் 1591 மார்ச் 3 பிளேக் நோய் பரவியது. மீண்டும் கபிரியல் தூதரின் காட்சியை கண்ட இவர் 1591 ஜூன் 21 இறந்தார். திருத்தந்தை 5 பவுல் அக்டோபர் 19 1605 அருளாளர் பட்டம் கொடுக்க, திருத்தந்தை 13 ஆசீர்வாதப்பர் 1726 டிசம்பர் 31 அன்று புனிதர் பட்டம் கொடுத்தார். இவர் எய்ட்ஸ் நோயிற்றோர் மற்றும் அவர்களை கவனிப்போரின் பாதுகாவலராக திகழ்கின்றார். சிந்தனை: பொது நலனுக்காக தம் நலத்தை இழப்பவர்கள் இருக்கும் வரை இவ்வுலகம் வாழ்வு பெறும்.